தாய்மார்கள் சகோதரிகள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடம் வச்சு நெருக்கமாக நெருக்கமாக உட்காருங்க. அல்லாஹ் ரஹ்மத்து. எந்தளவு மக்களோடு சேர்ந்து இருக்கிறோமோ அந்தளவுக்கு உள்ளங்கள் உண்டு படும். எந்தளவுக்கு உள்ளங்கள் உண்டு படுகுதோ அந்தளவுக்கு அல்லாஹு தாலா உடைய உதவிகள் நெருக்கங்களை பார்க்குறதுக்கு அது உதவியாக இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை, மக்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறாங்க, ஆனால் கல்புகளுக்குள்ள ஒவ்வொருத்தரை பற்றிய ஒத்தருக்கொத்தர் தப்பான அபிப்பிராயங்கள், தப்பெண்ணங்கள். கண்ணால் எல்லோருடைய முகத்தையும் பார்க்குறோம், ஆனால் உள்ளத்தில் ஒவ்வொருத்தருடைய குறைகளை ஒவ்வொருத்தரை வச்சு கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களோட முஹப்பத், எங்களோட பாசம், எங்களோட அன்பு மக்களுக்கு மத்தியில் உள்ள பரஸ்பரம் வளருது இல்லை, நாளுக்கு நாள் அது பின்தங்கி கொண்டு போகுது. அதனால் எப்படி இந்த தீனுடைய மஜ்லிஸுகளில் நல்ல இடங்களில் நெருக்கமாக உட்காருவோமோ, சேர்ந்து உட்காருவோமோ, அந்தளவுக்கு அல்லாஹ் வச்சாலும் எங்களோட உலகத்துல ஆகிரத்துடைய வாழ்க்கையை கபூல் செய்வான். அதனால் இன்ஷால்லா கொஞ்ச நேரம் தான் என்ன நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக வைக்கிது, அதனால் இன்ஷால்லா கொஞ்ச நேரம் தான் பேசப்படும். இன்ஷால்லா கொஞ்சம் கவனமாக கேட்கறது. பிள்ளைகளோடு வந்தவங்க பிள்ளைகள உங்களோட பொறுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளோடு வந்தவங்களை பார்த்து யாரும் குறையாக நினைக்க வேணாம், அவங்கள பற்றி யாரும் தப்பாக எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேணாம். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் ஷைத்தான் போட்டிருக்கிறான், பிள்ளைகளோட போவேலா, ஆட்கள் குறை சொல்கிற, பிள்ளைகள் சத்தம் போட்டா, பிள்ளைகள் பெரளி பண்ணினா, பிள்ளைக்கு தெரியா இது பள்ளி, இது ஊடு, இது ஸ்கூல் என்று தெரிகிற வயசு வரல. இன்னும் எங்களோட பிள்ளைகளுக்கு 2 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு அது தெரியா. அதனால் பிள்ளைகளோட தன்மை பெரளி பண்ணுறது தான். பிள்ளைண்டா அழுவணும், பெரளி பண்ணணும், சேப்பாகணும், சமாளிக்கணும், இது தான் பிள்ளைகளுடைய பண்பு. இதுக்கு தான் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். அதனால் பிள்ளைகளை யாரும் குறையாக பார்க்கவான, பிள்ளைகளை உங்கவங்களோட பொறுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. அதையும் தாண்டி யாராவது பிள்ளைகள் பெரளி பண்ணினா, சத்தம் போட்டால், அந்த உம்மை மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அங்கால எஞ்சால போயிட்டு அந்த பிள்ளையை கொஞ்சம் சமாளித்து, ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன சிரமம் இல்லாத முறையில் பிள்ளைய சமாளித்து திரும்ப இங்கினக்கே கூட்டிக் கொண்டு வந்துடு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இதை காரணம் காட்டி நின்று கொள்கிறாங்க. ஏன் பயானுக்கு வரல, இல்லை எங்களோட பிள்ளையோட கஷ்டம், மற்றவங்களுக்கும் சிரமமேலாம் சிலவங்க நினைக்கிறாங்க. அது நலவு செய்கிறோம் என்ற பேரில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை இழக்கிறாங்க. எங்களையால் மற்றவங்களுக்கும் பயான் கேட்கறது இல்லாமல் போகுது, அதனால் நாங்கள் வரல. அப்படி இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் தேவை. அதனால் பிள்ளைகளோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்கவுங்களோட பிள்ளைகளை அவங்கவுங்களோட பொறுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. யாரும் ஏன்னா எந்த சின்ன சின்ன விஷயங்களை யாரும் ஏன்னா பொருட்படுத்தவாங்க. அதனால் இன்ஷால்லா வயசாளிகள் கொஞ்சம் என்ன சாஞ்சி உட்கார்ந்தாலும் மற்றவங்க ஏழுமானவங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் முன்னால் முன்னால் இன்ஷால்லா நெருக்கமாக உட்காருங்க. அல்லாஹ் எல்லாருடைய உங்களோட எல்லோருடைய வருகைகளையும் கபூல் செஞ்சு, உங்களோட எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி, அல்ல எங்களோட வாழ்க்கையை மனமாக்கிறதுக்கு இந்த மஜ்லிஸை காரணமாக்கணும் என்ற ஒரு துவாவோட அல்லாஹு தஆலா எங்களோட எல்லோருடைய காரியங்களுடைய முடிவுகளையும் கபூல் செய்வானா. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على محمد
نبيه الأمي وعلى آله وصحبه وسلم تسليما وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره، ومن يعمل مثقال ذرة شرا يره. وقال الله تبارك وتعالى: ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية، أو علم ينتفع به، أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال صلى الله عليه وسلم أيضا: الدنيا متى وخير متاعها المرأة الصالحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு எங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த பூமிக்கு மேலால ஒரு குறுகிய கால அவகாசத்தை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் யாரும் இந்த உலகத்துக்கு வாழ வர இல்லை, ஒரு பிரதானமான ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்திருக்கிறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, வாழ்க்கைன்னா அதுக்கு பேர் வேற, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு பேர் வேற. வாழ்க்கைன்னா அது ஒரு வேறொரு ரகம். வாழ்க்கைன்னா அதுக்கு வேற கருத்துக்கள், வேற அமைப்புகள் இருக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இருக்கிற ஒன்று நாளைக்கு இல்லாம போறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நேத்து இல்லாத ஒன்று இன்றைக்கு மாறத்துக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நேத்து சிரிச்சு கொண்டு இருந்தவர் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறாரண்டா, நேத்து அழுது கொண்டு இருந்தவர் இன்றைக்கு சிரிக்கிறாரண்டா, நேத்து பஜார்ல இருந்தவர் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரண்டா, நேத்து நோயாளியாக இருந்தவர் இன்றைக்கு கபூர்ல இருக்கிறாரண்டா, நேத்து யாவரம் பண்ணிக்கொண்டு குடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு இருந்தவர் இன்றைக்கு பெட்டுக்கு ஆவிட்டாருண்டா. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இதை பிடி வாழ்க்கையாகும் சொல்ல. தாய்மார்களே, சந்தோஷம் இல்லை என்ன, அதுக்கு பின்னால ஒரு கவலை இருக்கக்கூடாது, அதுக்கு பின்னால ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் சந்தோஷம். கவலை இல்லை என்ன, அதுக்கு பின்னால ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் கவலை. இன்பம் என்றா அதுக்கு பின்னால துன்பம் இல்லை, நோய் என்றா அதுக்கு பின்னால ஆரோக்கியம் இல்லை, அதுக்கு பேர் தான் நோய். ஆனா உலகத்துடைய அடிப்படையில
இது ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. உலகத்துடைய அடிப்படையில் நடக்கிற ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு அமைப்புல தான் படைச்சிருக்கிறான். இன்றைக்கு ஒரு நிலைமை, நாளைக்கு ஒரு நிலைமை, எல்லாமே தற்காலிகமானது. நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும் சகோதரர்களே, தாய்மார்களே. அதனால இதெல்லாம் வாழ்க்கை, வாழ்க்கைண்டா அது நிரந்தரமானது. எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மௌத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை தான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டுட்டு போக இருக்கிறோமே, அந்த உலகத்தை விட்டு போக இருக்கிறதோடு ஆரம்பிக்க இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. சகோதரர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் நிலைச்சு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருந்து போற நாள் இருக்கிறதே, இந்த நாள் முடிவு நாள் என்று நிலைச்சு கொண்டிருக்கிறோம். இது வாழ்க்கை முடிஞ்சு, இது கூத்து முடிஞ்சு, போறதுக்கு முன்னால செய்யற எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளணும், அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சு கொள்ளணும். நாங்க இந்த உலகத்தை விட்டு போறனால முடிவு நாளாக யோசிக்கிறோம். ஆனா ஒரு நாளும் குரானும் ஹதீஸும் அப்படி சொல்லல. அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எனக்கும் உங்களுக்கும் சொல்ற எல்லா கருத்துக்களும் உலகத்தில் இருந்து போற நாள் இருக்குதே, இது முடிவு நாள் இல்ல. இங்கதான் ஒரு மனிதண்ட வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. இங்கதான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அதுதான் ஆகிறத்துடைய ஆரம்பம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல் துஹ்சிருனல் ஹயாத்தல் துன்யா வல் ஆகிரது கைரும் அபகா. நீங்க ஒவ்வொருத்தரும் துனியாவை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் துனியாவை வாழ்ற இடமாக நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க வாழ போறது துனியால இல்ல, உங்களோட வாழ்க்கை ஆகிரத்துல தான் சொல்றான் அல்லாஹ். உங்களோட வாழ்க்கை ஆகிரத்துல தான், உங்களோட நிரந்தரமான வெற்றி தோல்வி அது உங்களோட ஆகிரத்துல தான் தயாரிக்கப்பட போகுது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, அங்கத்தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அங்கத்தான் வெற்றி தோல்வி முடிவெடுக்கப்படுற நேரம். அங்கத்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவை பார்க்கிற நேரம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சந்திருக்கிற இந்த மிக சொற்பமான இந்த காலத்தில் அல்லாஹ் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எங்களோட ஆகிரத்தில் எங்களோட முடிவை தயாரிச்சு கொள்ளணும். சொல்லே தாய்மார்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு போக இருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போக இருக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு உலகத்தில் நிரந்தரமானதில்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துனியா இருக்குது, துனியா இது ஆசைக்கு வாழ்ற இடம் இல்ல, இது தேவைக்கு வாழ்ற இடம், இது தேவைக்கு வாழ்ற இடம். ஆசைக்கு வாழ்றதுக்கு நல்லா ஒரு இடத்தை வச்சிருக்கிறான், அதுதான் ஆகிரா. உலகத்தில் யாரு தேவைக்கு ஏத்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்களோ அவங்களோட துனியாட காரியம் சிம்பிளா அமையும், அவங்களோட அடுத்த எல்லாம் ஆகிரத்துக்கு கொடுக்கப்படும். அவங்களோட அடுத்த எல்லாமே அவங்களோட மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு செலவழிக்கப்படணும். அடுத்த எல்லாம் ஆகிரத்தில் நிரந்தர வெற்றியை இன்பத்தை அடையிறதுக்கு செலவழிக்கப்படும். சொல்லே தாய்மார்கள், எங்களோட வாழ்க்கையுடைய இலக்கு என்ன தெரியுமா? நாளை கயாமத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட மௌத்துடைய நேரத்தில், எங்களோட சக்கராத்துடைய நேரத்தில், எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எது காட்டப்பட இருக்குதோ அதை வச்சு தான் எங்களோட வாழ்க்கையோட வெற்றியும் தோல்வியும் முடிவெடுக்கப்பட போகுது. சகோதரர்களே, தாய்மார்களே, ஆரம்பத்தில் நான் ஓதின அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான், ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்ப நிலைமைகளையும் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களை ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறதுக்கண்டு நாங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு மலக்க நியமிச்சிருக்கிறோம். உங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த உலக வாழ்க்கையில் உங்களை கண்காணிக்க, உங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த உலக வாழ்க்கையில் உங்களோட காரியங்களை பார்க்க, உங்களையே உற்று நோக்கி பார்க்க, நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் கவனிக்க, அதுக்குரிய கூலிகளை உங்களுக்கு தாரத்துக்கு அவங்க அதை சமர்ப்பிப்பாங்க, அதுக்குரிய ஏற்பாடை நாங்க ரெண்டு காவலாளிகளை நாங்க செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னமொரு இடத்துல சொல்றார், எங்களோட புறத்தில இருந்து ரெண்டு மலக்கு மாற நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சங்கையான ரெண்டு மலக்கு, கராமன் காதிபீன். குர்ஆன் சொல்லுது கண்ணியமான சங்கையான ரெண்டு மலக்கு, அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே மனிதர்களோட கூட இருந்து கொண்டே இருக்கிறான். குர்ஆன் சொல்லுது உங்களோட வலது பக்கமும் இடது பக்கமும் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்,
அவங்க உங்களை உங்களை உங்களோட ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க கவனிச்சு கொண்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க உங்களை கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்கடா, மாயல் பிதோ மின் கோல் மாயல் பிதோ மின் கோலின் இல்லா லதை அதீத். அந்த ரக்கீப் அதீத் எந்த அளவுக்கு உங்களை கவனிக்கிறாங்கடா, அல்லாஹ் சொல்றான் மனிதனுடைய எந்த ஒரு சொல்லும் அவனுடைய ஏட்டில விட்டு வைக்கப்பட மாட்டேச்சு. மனிதனுடைய எந்த ஒரு சொல்லும் இல்ல அத ரக்கீப் அதீத் பதிவு செய்யாம. சொல்லே தாய்மார்களே, எந்த ஒரு பேச்சும் எங்களால நாங்க எக்ஸ்ட்ரா பேசிக்க மாட்டோம். அந்த ரெண்டு மலக்குடைய எழுத்திலையும் எழுதப்படாம அப்படின்டா, எங்களை அவ்வளவு வார்த்தைகளையும் அவங்க பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எங்களை அவ்வளவு செயல்களையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் எந்த அளவுக்கு தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறதுண்டா. தஃப்சீருக்கு கருத்து சொல்லக்கூடிய உலமாக்கல்ல மிக முக்கியமான ஒரு மனிதர் ஹஜரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம். இந்த ஹஜரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இந்த அளவுக்கு அந்த மலக்குமாருடைய பட்டோலையில எங்கட சொல்லுங்கள் பதிஞ்சிருக்கும் என்றா, எங்கட பேச்சு எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கும் என்றா சொல்றாங்க. நடைமுறையில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கண்டு நீண்ட நாளைக்கு பின்னால எங்கட யாராவது ஒரு கூட்டாளி எங்கட நண்பர்களை கண்டா நாங்க இப்படி சந்தோஷமா நடைமுறையில பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. எப்ப வந்தீங்க, என்ன செய்றீங்க, எங்க உங்களே காண இல்ல, இப்ப எங்க இருக்கிறீங்க, திண்டீங்களா குடிச்சீங்களா, இப்படி நடைமுறையில நாங்க பேசுற வார்த்தைகள் இருக்குது. இந்த சொல்லுகளை கூடி அந்த மலக்குமாறு வெட்டி வைக்க மாட்டாங்க. தஃப்சீர்ல எழுதுறாங்க, இந்த பேச்சுக்கு நடைமுறையில உள்ள இந்த சொல்லுகளை கூடி அந்த மலாய்க்காமார்கள் ரெண்டு பேரும் விட்டு வைக்க மாட்டார். சொல்லே பிரியார்களே, தாய்மார்களே, இதை ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், இதை ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், இதை இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு பத்திரமா இதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்லே தாய்மார்களே, இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறோம், இப்ப நாங்க வந்திருக்கிறோம், இதுடைய இதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம், இதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நான் பேசுறதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? சொல்லே தாய்மார்களே, ஒரு நாள் வரும், அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போற நாள், நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போற நாள். சொல்லே தாய்மார்களே, இது வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள், இது வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள். நாங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நாங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பர்த்டே கொண்டாடுறோம், பிறந்த நாள் என்று சொல்லி கேக் வெட்டுறோம், எங்களோட பிள்ளைங்கள் பிறந்த நாள் என்று சொல்லி பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்க அவங்களுக்கு கிஃப்ட் வர்க் பண்றோம். சகோதரர்களே, தாய்மார்களே, கொண்டாடப்பட வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது பிறந்த நாள் அல்ல. சோழே தாய்மார்களே, பிறந்த ஒவ்வொருத்தரும் அந்த நாளை நாங்க பொருட்படுத்தினோமோ இல்லையோ, எங்கட ஒவ்வொருத்தரும் ஒரு நாளை சந்திக்க இருக்கிறோம், அது எங்கட மௌத்துடைய நாள், அது சாதாரணமான நாள் இல்ல. அதுக்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான். ஏண்டா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த மலக்கின் மூலமாக ஏன் தெரியுமா உங்களோட அவ்வளவு சொல்லும் செயலும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்தை சந்திக்க போறீங்க, அது உங்களை வந்து சந்திக்கும். சக்கராத்துல் மௌத் பில் ஹக், உங்கள ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க சக்கராத் என்று ஒன்றை சந்திக்கிறது, அது ஒரு ஹக்கான விடயம், அது உண்மையானது, அது வாக்களிக்கப்பட்டது, நீங்க ஒவ்வொருத்தரும் அதை சந்திச்சு தான் ஆகணும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கட்டத்தில் என்ன செய்வான் அல்லாஹ்? எங்கட வாழ்க்கையில நாங்க சம்பாரிச்சத்தினுடைய முடிவை காட்ட போறான், நாங்க சம்பாரிச்சத்தினுடைய முடிவை காட்ட போறான், எங்கட முழு செயலுடைய முடிவையும் அல்லாஹ் காட்ட போறான். நாங்க உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம், 40 வருஷம் வாழ்ந்தோமா, 30 வருஷம் வாழ்ந்தோமா, 60 வருஷம் வாழ்ந்தோமா, 50 வருஷம் வாழ்ந்தோமா, 70 வருடம் வாழ்ந்தோமா, எங்கட வாழ்க்கையில் உள்ள அவ்வளவு காலத்தினுடைய சுருக்கத்தையும் சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட கால் பெரும் விரல்ல இருந்து எங்கட ரூஹ எடுத்து
எங்களை தொண்ட குழியில கொண்டு வந்து நிறுத்தப்படுறதுக்கு முன்னால காட்டப்படுற விடயம் தான் அந்த சக்கராத்துடைய நேரம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இதுக்கு முகம் கொடுக்க இருக்கிறோம், ஆனா எப்படி எப்படி யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, தாய்மார்களே, சக்கராத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? அசக்கராத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது எங்கட கண்ணை விட்டு மறைக்கப்படும். இதை நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க இந்த மஸ்ஜித கண்ணால பார்க்கிறோம், பேசக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எங்கட கண்ணுக்கு விளங்குது, பக்கத்தில் இருக்கிறவங்கள முகங்களை பார்க்கிறோம், ஒரு லோச பார்க்கிறோம், ஃபேன் சுத்துறது கண்ணுக்கு விளங்குது, குடும்பம் பார்க்கிறோம், மனைவி என்று பார்க்கிறோம், பிள்ளைகள் என்று பார்க்கிறோம், கணவன் என்று பார்க்கிறோம், தொழில் என்று பார்க்கிறோம், வீட்டை பார்க்கிறோம், எங்கட வாகனங்களை கண்ணால பார்க்கிறோம். இப்படி இதெல்லாம் வெளிப்படையாக எங்கட கண்ணுக்கு விளங்குதோ அது அவ்வளவும் அது அதாங்க இருக்கும். ஆனா எங்கட கண்ணுக்கு மறைக்கப்பட்டு இதெல்லாம் நானும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோமோ அதெல்லாம் எங்கட கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற நாள். இதுதான் சக்கராத்துடைய சுருக்கம். இந்த நாள் வராம யாரும் மௌத்தாகலாம், இந்த கட்டத்தை சந்திக்காம யாரும் உலகத்தை விட்டு போகலாம், இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்காம யாரும் கபருக்கு போகலாம். சகோதரர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் கண்ணால பார்த்தோமோ அதெல்லாம் கண்ணுக்கு முன்னால இருக்கும். ஆனா அல்லாஹ் அங்க பார்வையை கட் பண்ணிடுவான். அந்த பார்வையை கட் பண்ணி அங்கு ஒரு அகப்பார்வை அல்லாஹ் துறப்பான். நாங்க சொல்லுவோமே நெற்றி கண் துறப்படுவதுன்னு சொல்லுவோமே, அது போன்ற ஒரு ஏற்பாடு அல்லாஹ் அங்க செய்வான். அங்க என்ன விளங்கும்? இதெல்லாம் மறைவாக கேள்விப்பட்டிருக்கிறோமோ, சக்கராத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், மலக்குமார கேள்விப்பட்டிருக்கிறோம், முன்கர்ணக்கீரை கேள்வி மலக்கள் மௌத்த கேள்விப்பட்டிருக்கிறோம், ரூம் எடுக்க வார மலக்க கேள்விப்பட்டிருக்கிறோம். சவுளே தாய்மார்களே, அதை யாரும் கண்ணால பார்க்கல. எப்ப அந்த நிலைமை வருமோ அப்ப நாங்க கண்ணால பார்ப்போம். எங்கட வாழ்க்கையில நாங்க எதை தயாரிச்சோம் என்றத எங்கட ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து காட்டப்படும். எதை நாங்க முற்படுத்தினோம், எதை நாங்க விட்டுட்டு போறோம், எதை நாங்க எந்தெந்த விடயத்துல நாங்க தாமதம் செஞ்சிட்டோம், நாங்க முற்படுத்தினத்தினுடைய லாபம் என்ன, நாங்க விட்டுட்டு போறதினுடைய நஷ்டம் என்ன, இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல எதை சம்பாதிச்சிருக்கிறேன், எதை சேகரிச்சிருக்கிறேன், என் இலக்கு என்ன, நான் எதை அடையணும், நான் எதை அடைஞ்சிருக்கிறேன் என்ற ஒவ்வொருத்தரும் உணர்ற நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும். நீங்க என்னத்தை எப்படி நீங்க உலகத்துல வாழ்ந்தீங்க என்றத நீங்க ஒவ்வொருத்தரும் உணரத்தான் போறீங்க. அதுதான் உங்களோட மௌத்துடைய நேரம் என்று அல்லாஹ் சூரா வாக்கியால சொல்றார். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நேரத்துல வெளிப்படையானதெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கும். கணவன் பக்கத்தில் இருப்பார், மனைவி பக்கத்தில் இருப்பார், பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பாங்க, குடும்பங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எங்களை பக்கத்தில் நாங்கள் எங்களுக்கு நெருக்கமானவங்க, தேவையானவங்க, தேவையில்லாதவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் யாரும் எங்களை கண்ணுக்கு விளங்காது. விளங்கினாலும் அதுக்கு எந்த ஒரு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருக்காது. சகோதரர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் அந்த கட்டத்தில் எதை பார்ப்போம்? எதெல்லாம் நாங்கள் முற்படுத்தினோமோ, எதெல்லாம் நாங்கள் சேகரித்தோமோ, எதெல்லாம் நாங்கள் முற்படுத்தினோமோ, எதை நான் தயாரித்து வச்சிருக்கிறேன், எனக்கண்டு என் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கறத போல, என் ரிசல்ட்ஸை பார்க்கறத போல, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த 40, 50, 60 வருட வாழ்க்கையில் எதை தயாரித்தோம் என்றதை பார்ப்போம். சகோதரர்களே, தாய்மார்களே, அப்போ நாங்கள் யாரும் இலக்க விளங்கி வேலையில்லை. நாங்கள் யாரும் அப்போ இலக்க விளங்கி வேலையில்லை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களோட வாழ்க்கையில இலக்கு என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் உலகத்தை விட்டு போறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் மௌத்த சுவைக்க போறீங்க. உங்களோட வாழ்க்கையில இலக்கு என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளணும். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க? உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து யாரு தன்னை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அங்க வெற்றி, அவர்களுக்கு தான் அந்த சக்கராத்துல விமோசனம், அவர்களுக்கு தான் அந்த சக்கராத்துல ஈடேற்றம். சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இலக்க யாரும் அந்த வினாடியில விளங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த இலக்க எப்ப விளங்கணும்? உலகத்துல வாழக்கூடிய காலத்துல விளங்கும்.
அல்லாஹ் எனக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்தது, என்னை ஒவ்வொருத்தரையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்து நான் சுவர்க்கத்துக்குரியவனாக என்ன ஆக்கிக்கொள்ளணும். ஏண்டா அதுக்காகத்தான் உலகத்தில வாழ்க்கையை தேவைக்கேத்த மாதிரி அமைக்க சொல்லியிருக்கேன். சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்துடைய வாழ்க்கை தேவைக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டா அடுத்ததெல்லாம் எங்களோட ஆகிரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமாக இருந்தா அந்த சக்கராத்துல அந்த மௌத்துடைய நேரத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணால பார்ப்போம், நாங்க தங்க போற தங்கும் சலச்சல்லா காட்டி மௌத்தாக்குவான். நாங்க எங்க போறோம் என்றதை எங்கட கண் பார்த்து கொண்டுதான் உருவம் எங்கட உடம்பு விட்டு போகும். சகோதரர்களே, தாய்மார்களே, இதை சம்பாதிச்சாங்க ஒரு கூட்டம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல, இதை சம்பாதிச்சாங்க ஒரு கூட்டம் உலகத்திலே வாழும் பொழுது, உலகத்துல சாதாரணமாக வாழ்ந்தாங்க, உலகத்துல பெரிய பெரிய குடும்பங்கள்ல வாழ்ந்தாங்க, உலகத்துல பெரும் பெரும் அரண்மனைகள்ல வாழ்ந்தாங்க. ஆனா சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனாலும் ஆசைக்கு உலகத்துல வாழல, ஆகிரத்தை நம்பினாங்க, ஆகிரத்தை நம்பினாங்க, ஈமான் கொண்டிருந்தாங்க, மௌத்த கபரை நம்பினாங்க. அதனால உலகத்திலே பிடிய பிடிய வாழ வேண்டியவர்கள் எல்லாம் உலகத்துல தன்னுடைய நஃப்ஸுக்கு அடிபணிஞ்சு வாழல, அல்லாஹ் ஆகிரத்தை நம்பி தன் உலகத்துடைய ஆசைகளை விட்டு கொடுத்தாங்க, உலகத்துடைய காரியங்களை விட்டு கொடுத்தாங்க. அதுடைய முடிவு அல்லாஹ் அவரவருடைய சக்கராத்துல அவங்க அவங்க தயாரிச்சத்தை காட்டும் பொழுது அல்லாஹ் நல்லதை காட்டினான், நல்லதை காட்டினான். சகோதரர்களே, தாய்மார்களே, முழு உலகத்துக்கும் ஒரு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு பெண்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான், ரெண்டு பெண்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டு சம்பவமும் ஏன் தெரியுமா உதாரணம்? முழு உலகத்துக்கும் இந்த ரெண்டு சம்பவமும் உதாரணம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வை மறந்த உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் ரசூலுடைய குத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கும் உதாரணம் இந்த ரெண்டு பேரும் என்று சொல்லியே அல்லாஹ் இவர்களை உதாரணம் காட்டி முழு உலகத்துக்கும் அல்லாஹ் ரெண்டு பெண்களை உதாரணம் காட்டான். அதுல சகோதரர்களே, தாய்மார்களே, ஒன்றிருக்கிறது உலகத்துல தேவைக்கே வாழ்றது, இவர்களுடைய ஆகிராஸ் இவர்களுடைய சக்கராத் இவர்களுக்கு இன்பம் கொடுக்கும். உலகத்துல இருந்தது பெரிய இடத்துல, உலகத்துல இருந்தது அரண்மனையில, உலகத்துல இருந்தது அரச மாளிகையில, ஆனா அல்லாஹ்வை நம்பினாங்க, ஆகிரத்தை நம்பினாங்க, கயாமத்தை நம்பினாங்க. போற கவரண்டு இருக்குது, அது தனிமையான இடம், அங்க தனிமையை சந்திக்கணும், அங்க தனிமையை போக்குறதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குத்திமதியும் தேவை. என்ற உலகத்திலே ஒரு கூட்டம் விளங்கினாங்க, இதுக்கு ஆக பெரிய ஒரு உதாரணம் தான். சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்திலே ஆக கெட்டவன் என்று உதாரணம் காட்டக்கூடிய ஒரு மனிதன் தான் ஃபிரௌன். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்க ஒரு பேச்சுக்கு கூடி ஃபிரௌனுடைய பேரை சொல்லி பேசுறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல எவ்வளவோ பாவம் செஞ்சவங்க இருக்கிறாங்க, உலகத்துல எவ்வளவோ தவறு செஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹுவோட ரப்போட போராடி நான் ரப்புன்னு சொல்ற அளவுக்கு உலகத்துல ஒரு அகங்காரம் கொண்ட மனிதன் ஃபிரௌன் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அவனை விட பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவன் வார்த்தையால தான் சொன்னான் நான் தான் ரப்பு என்று. ஆனா எத்தனையோ பேர் அவனை விடவும் தன்னுடைய செயலால பாவம் செஞ்சவங்க எல்லாம் வரலாறுகள்ல இருக்குது, ஆனா அவங்க யாரையும் எங்களுக்கு தெரியாது. சொல்லே தாய்மார்களே, பொதுவா பிரவுனுடைய இந்த வெளிப்படையான ஒரு வார்த்தையை வச்சு ஆக பெரிய ஒரு கொடுங்கோலனாக, ஆக பெரிய ஒரு அநியாயக்காரனாக சமூகம் பிரவுனை பார்க்குது. சொல்லே தாய்மார்களே, இந்த பிரவுனுடைய அரண்மனையில வாழ்ந்த ஒரு பெண்மணி, இந்த பிரவுனுக்கு மனைவியாக வாழ்ந்த பெண்மணி ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா, ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, தாய்மார்களே, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அரசாங்கம் கைக்குள்ள, பணம் கைக்குள்ள, தங்க மெத்தைகள் கைக்குள்ள, வெள்ளி நாணயங்கள் கைக்குள்ள, திருகம் வேணுமா, தீனார் வேணுமா, டினார் வேணுமா, உலகத்தில் இந்த நாட்டு காசி வேணும். சொல்லே தாய்மார்களே, முழு ராஜ செப்ப கொடுக்கப்பட்டுச்சு, முழு அரண்மனையுடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டுச்சு. சொல்லே தாய்மார்களே, உலகத்துல நான் தான் என்று சொல்லி பகிரங்கப்படுத்திய ஒரு மனிதன் வாழ்றா அவனுடைய உலகத்துடைய ஹசானா எப்படி இருக்கும்? இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள, அதுவும் வீட்டு வேலைக்காரி அல்ல, அதுவும் வீட்டு அடிமை அல்ல,
அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரியாக வாழ வேண்டிய பெண்மணி ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா. அவ ஒரு ஈமான் உள்ள பெண்மணி. அவக்கு அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அவ ஒரு மூமினாங்க உலகத்துல வாழ முயற்சி செஞ்சா. சொல்லே தாய்மார்களே, யாரும் உலகத்தில் ஒரு நாளும் தீனுடைய விடயத்துல காரணம் காட்டேலா, தீனுடைய விடயத்துல காரணம் காட்டேலா, அல்லாஹ் ஆகிறத அடையிற விடயத்துல காரணம் காட்டேலா, நல்ல காரியங்கள்ல அமால்கள்ல இபாதத்துகள்ல ஈடுபடுற விடயத்துல காரணம் காட்டேலா? சொல்லே தாய்மார்களே, ஏன் ஆகப்பெரிய சோதனையான ஒரு சூழல்ல இருந்த ஒரு பெண்மணி அல்லாஹ் எப்படி அடைஞ்சா என்ற வரலாறு குர்ஆன் முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்தீங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள வளர்ந்த அந்த பெண்மணி, ஃபிரௌனுடைய அடுப்படியில வளர்ந்த அந்த பெண்மணி, ஃபிரௌனுக்கு மனைவியாக உலகத்துல ஊழியம் செஞ்ச அந்த பெண்மணி, இவ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தா இவ உலகத்துல ஆசைக்கு வாழ்றத விரும்பல, நப்சுக்கு வாழ்றண்ட அவக்கு வாழ்ந்திருக்கலாம், சொத்துக்களோட வாழ்ந்திருக்கலாம், அரண்மனையில வாழ்ந்திருக்கலாம். சகோதரர்களே, தாய்மார்களே, பல அமைப்புல என்னென்ன சகுந்தரியங்கள் உலகத்துல வேணுமோ அந்த எல்லா சௌகரியங்களோட வாழ்ந்திருக்கலாம், ஆனாலும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, ஈமான் உள்ள பெண்மணி, ஆகரத்த நிரந்தர வாழ்க்கையாக நம்பின பெண்மணி, அதனால் என்ன செஞ்சா, ஃபிரௌனுடைய அந்த வீட்டுக்குள்ள இருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா. ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள இருந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா, ஃபிரௌனுடைய அரண்மனையில இருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா. இதுவரைக்கும் ஃபிரௌனுக்கு இது தெரிய வரையில்லையோ, அதுவரைக்கும் அவளை சொந்த காரியங்கள் அவ ஈடுபட்டு கொண்டு போனா, இன்னைக்கு ஃபிரௌனுக்கு இது தெரிய வந்துச்சோ, நான் சம்பவம் சொல்லல, நான் உதாரணத்தை மட்டும் சொல்றேன், இன்னைக்கு இது ஃபிரௌனுக்கு தெரிய வந்துச்சோ, அண்டையோட ஃபிரௌன் என்ன செஞ்சான், அவக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை அவ கலட்டக்கூடிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு பார்த்து, அது பலனளிக்காத பட்சத்துல கடைசியா ஃபிரௌன் மூலமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டுச்சு, இந்த பெண்மணியை ஒரு பாலை வனத்துல கூட்டிக் கொண்டு போகணும். அந்த பாலை வனத்துல அவ படுக்க குப்பரை படுக்க வைக்கப்பட்டு, அவட உடம்புல ஒரு பெரும் பாறாங்கல்ல தூக்கி வைக்கப்பட்டு, அந்த கட்டத்தில் அவட கலிமத்து தய்யிபா அவ எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாவோ அதை விடணும், அப்படி இல்லையா அந்த கல்லாலே அவட கலத்தை நெரிச்சு கொலை செய்யப்படுவனும் என்ற ஒரு கடைசி ஒக்ஷன் முடிவெடுக்கப்பட்டுச்சு. இந்த முடிவின் பிரகாரம் எல்லரையும் ஒன்று சேர்த்து ஃபிரௌன் அவர் இடத்துல கொண்டு போய் பாலை வனத்துல ஓட்டு, அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு பாறாம் கல்லை ஏற்றி கேட்டான், இந்த கட்டத்தில் யாரு ரப்பு, இந்த கட்டத்தில் சொல்லு, நீ யார ரப்பாக ஏற்றுக்கொள்ள போறாய், யார வணங்க போறாய்? சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கட்டத்தில் அந்த பெண்மணி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை நம்பியிருந்தா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தா. அல்லாஹ் சொல்றான், முழு ஈமான் கொண்ட பெண்மணிகள், அல்லாஹ்வை நம்பின அனைத்து பெண்களுக்கும் நாங்க ஒரு உதாரணமாக சொல்வோம், அந்த ஃபிரௌனுடைய மனைவி அந்த ஆசியா எங்களிடத்துல கேட்டா, அந்த சக்கராத்துடைய அந்த கட்டத்துல அவட உடம்பில் இருக்கிற உயிர் போகப்படக்கூடிய அந்த கட்டத்துல அவர் ரெண்டு விடயம் என்னிடத்துல கேட்டா. அல்லாஹ் சொல்றான், ஒன்று கேட்டா, وَإِذَا قَالَتْ رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ وَنَجِّنِي مِنْ فِرْعَوْنَ وَعَمَلِهِ وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. ரெண்டு விடயம் அல்லாஹ் இடத்துல கேட்டா. அதுல முதலாவது சொன்ன, அல்லாஹ், இது என்ற கடைசி நேரம், இந்த நேரத்தில் நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன், நீ எனக்கு செய்யற ஆக பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா, இது காலத் ரப்பி பினிலி இந்த கபைதன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில், என்ன நல்லா தெரியும், சுவர்க்கம் போறேன், சுவர்க்கம் போறேன், இவன் மக்களுடைய பார்வையில நான் கொலை செய்யப்பட்டாலும், மக்களுடைய பார்வையில இந்த களத்து நெசுக்கி நான் இல்லாமாக்கப்பட்டாலும், ஏனால் நான் போற இடம் கண்ணியமானது, அது பரிபூர்ணமானது, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்று அவக்கு உறுதியாக தெரியும். அதனால் அல்லாஹ் இடத்துல கேட்டாய், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்துல நீ ஒரு வீடு தரணும்,
அந்த வீடு உன்னுடைய தர்பாருக்கு பக்கத்தில் இருக்கணும். அது உன்னுடைய தர்பாருக்கு பக்கத்தில், உனக்கு பக்கத்தில், சுவர்க்கத்தில் நீ எனக்கு ஒரு வீடு தரணும். சகோதரர்களே, தாய்மார்களே, தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால அல்லாஹ் அந்த வீட்டை ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு தயார் செஞ்சு வச்சிருந்தானாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த வீட்டை தயார் செஞ்சு வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ். ரெண்டாவது கேட்டா, அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுடைய கொடுமையை விட்டும், இவர்களுடைய தீய இந்த செயல்களை விட்டும் நான் பாதுகாக்கப்பட்டு நான் உன்னிடத்துல வந்து சேர்ந்துறோனும் என்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சா. இந்த ரெண்டு துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப சக்கராத்துல ஃபிரவுனுடைய அரண்மனையில வாழ்ந்த பெண்மணி இப்ப சக்கராத்துல இருக்கிறா. இவட சக்கராத்துல சுவருக்கம் காட்டப்படுகிறது. அல்லாஹுடைய தர்பாருக்கு பக்கத்துல, அல்லாஹுடைய தர்பாருக்கு பக்கத்துல சுவர்க்கத்துல தனக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொண்டு அந்த வீட்டை இவ கண்ணால பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறா. அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஹதரத் மலக்கல் மௌத் வந்து அவட முபாரக்கான உயிரை வாங்கி கொண்டு போயிட்டாங்க. ஃபிரவுன் அநியாயம் செஞ்சதெல்லாம் அந்த பெண்ணுடைய உடம்புக்கு தானே ஒழிய அதில் அவக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்கல்ல. சகோதரர்களே, தாய்மார்களே, எங்க வாழ்றோம் என்றது முக்கியம் இல்ல. யாரும் சூழல்களை காரணம் சொல்லவான. நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு தொழேலா, நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு குரான் ஓதேலா, நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு தாலீம் செய்யலா, நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு தஹஜ்ஜத் எழும்பேலா. சொல்லே தாய்மார்களே, நல்ல ஞாபகத்துல வைங்க, அமல் செய்ய இயலாம போறது சூழலால அல்ல, அமல் செய்ய இயலாம போறது பாவத்தால. நல்ல ஞாபகத்துல வைங்க, அமல் செய்ய இயலாம போறது சூழலால இல்ல, தஹஜ்ஜத் தொழ இயலாம போறது சூழலால இல்ல. சொல்லே தாய்மார்களே, சூழலால தஹஜ்ஜத் இல்லாம போகுதுண்டா, சூழலால இல்ல, தூக்கத்தால இல்லாம போகுது. அப்ப தூங்குறதுக்கு ஒரு சூழலை அமைக்க இயலுமண்டா, எலும்புறதுக்கு ஏன்னு ஒரு சூழல் அமைக்கலா? தூங்குறதுக்கு ஒரு சூழல் அமைக்கலுமண்டா, எலும்புறதுக்கு ஏன்னு ஒரு சூழல் அமைக்கலா? சொல்லே தாய்மார்களே, இன்றைக்கு நாங்க விளங்க வேண்டியத விளங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதை விட்டுட்டு போறோமோ அதை எங்கட கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்துட்டோம். எதை விட்டுட்டு போறோமோ அதை எங்கட கல்வில உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம். அதுடைய மோகம், அதுடைய அழகு, அதுடைய அலங்காரம், அதுடைய எதிர்காலத்துடைய எங்கட உள்ளத்தில் இருக்கிற கற்பனைகள், எதிர்காலத்துடைய ஆசைகள். சொல்லே தாய்மார்களே, உள்ளத்துல நாங்க போங்க இருக்கிற கபருடைய, நாங்க போங்க சந்திக்க இருக்கிற சக்கராத்துடைய, நாங்க சந்திக்க இருக்கிற மலக்குள் மூத்துடைய, நாங்க சந்திக்க இருக்கிற சுவர்க்கம் நரகத்தினுடைய அந்த அந்த பயச்ச, அந்த ஆசைய, அந்த எதிர்பார்ப்புகளை இருட்டாக்கிட்டு எது எது எங்களுடைய உள்ளத்துல இருக்க கூடாதோ, எது தற்காலிகமாக நாங்க பாவிச்சுட்டு போகணுமோ, அதை நாங்க பெரிய அளவுல இன்னைக்கு உள்ளத்துல இடம் கொடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்து மக்கள் இருந்த சூழல் அது சாதாரண சூழல் தான். ஆனா அவர்கள் அல்லாவை அடையிறதுக்கு அவர்களுக்கு அது மோசமாக அமையல, அல்லாவா திருப்திப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு தோதுவான முறையில அவர்கள் தான் அமைச்சு கொண்டான். சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாமா சஹ்ரானி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அபு சுலைமான் சஹ்ரானி ரஹ்மத்துல்லா அலைஹிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஒரு வாலிபர் கேட்டாரு, ஹதர நானும் எல்லாரும் வீட்டில் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, எல்லாரும் வீட்டில் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, மனைவி தொழுகிறா, மாமி தொழுகிறா, பிள்ளைகள் தொழுகிறாங்க, நான தொழுகிறாரு, நானோட மனைவி தொழுகிறா, சில மக்கள் தஹஜ்ஜத்தில் அழுகிறாங்க, இவங்களோட சத்தமும் காதுகளில் கேட்குது, நானும் பல தடவை எழும்போனும் என்று ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு முழிப்பு வருகுது, ஆனா என்னால பெட்ல இருந்து எலும்பிக் கொண்டு முசல்லாக்கு வரையலாம இருக்கேன், எனக்கு முழிப்பு வருது, அவங்க எல்லாம் தொழுகிறது, அழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது எனக்கு விளங்குது, ஆனாலும் எனக்கு எலும்பிக் கொண்டு வரையலாம இருக்குது, அதர என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அல்லாமா சுலைமான் சஹ்ரானி ரஹ்மத்துல்லா அலைஹி அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ பகல்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யாம இரவையில தூங்குறாய், நீ நலவு செய்ய நினைக்கும் பொழுது அந்த தஹஜ்ஜத்துல எழும்பி உட்காரும் பொழுது அந்த பாவங்கள் அப்படியே வந்து உன்னோட தலையில உட்கார்ந்து உன்னை பாரமாக ஆக்குதுன்னு சொன்னார். அந்த பாவங்கள் நீ பகல் காலத்துல செஞ்ச பாவங்கள் அப்படியே வந்து உன்னை தலையில உட்கார்ந்து அது அப்படியே உன்னை பாரமாக ஆக்குதுன்னு சொன்னாங்க.
சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் பார்க்க போறோம் சக்கராத்துல தான். உலகத்தில் எந்த செயலும் கண்ணுக்கு காட்டப்படுறது இல்லை, எந்த நலவும் காட்டப்படுறதும் இல்லை, எந்த பாவமும் எந்த கெடுதியும் உலகத்தில் கண்ணுக்கு முன்னால விளங்குறல்ல. பாவத்துடைய சைஸ் தெரியும் என்றால் நாங்கள் யாரும் பாவம் செய்ய மாட்டோம். இன்னொருத்தருடைய உள்ளத்தை நாங்கள் உடைக்கிறதுனால அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம் எங்களோட கண்ணுக்கு விளங்கும் என்றால் நாங்கள் யாரும் இந்த தவறை செய்ய மாட்டோம். மற்றவர்களுடைய ஹக்குகளில் நாங்கள் கை வைக்கும் பொழுது அதனுடைய பார தூரம் அதுக்கு பகரமாக கயாமத்தில் என்ன கிடைக்கும் என்றதை விளங்குவோம், உணர்வோம் என்றா, அதை கண்ணால் பார்க்க கிடைக்கும் என்றா, நாங்கள் யாரும் அதில் ஈடுபட மாட்டோம். அதில் பார தூரம் எங்களுக்கு தெரியும், அதில் சைஸ் தெரியும். சொல்லே தாய்மார்களே, வட்டிக்காரர்கள், வட்டியோட தொடர்பு பட்டவர்கள் நாளை கயாமத்துடைய நாளில் இரத்த ஆறுகளுக்குள்ள நீந்தி வாரத நாங்கள் உலகத்தில் ஒரு வட்டி பொருள்ல கை வைக்கும் பொழுது அதுக்கு பின்னால நாங்கள் அந்த இரத்த ஆற கண்ணால பார்த்தோம்னா நாங்கள் யாரும் அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டோம். ஆனால் சகோதரர்களே, தாய்மார்களே, எந்த பாவத்தினுடைய முடிவையும் அல்லாஹ் உலகத்தில் கண்ணுக்கு காட்டுறதில்லை, எந்த பாவத்தினுடைய விபரீதத்தையும் அல்லாஹ் உலகத்தில் கண்ணுக்கு காட்டுறதில்லை. சொல்லே தாய்மார்களே, சக்கராத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணருவோம், எங்கட மௌத்துடைய நேரத்தில் எங்கட சக்கராத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணருவோம். அந்த கட்டத்தில் நாங்கள் நிறைய அமல் செஞ்சிருப்போம், நிறைய இபாதத்துகள் செஞ்சிருப்போம். ஆனால் சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த அமல்கள் அமல்களாக இருக்கும், இபாதத்துகள் இபாதத்தாக இருக்கும். ஆனால் உலகத்தில் நாங்கள் செஞ்ச சில செயல்கள் இருக்குது, நாங்கள் மக்களோட நடைமுறையில் செஞ்ச சில தவறுகள், மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய காலத்தில் எங்கட கண்ணால, எங்கட காதால, எங்கட நாவால நாங்கள் பேசின, கேட்ட, நாங்கள் நடந்த பாவங்கள், அந்த பாவங்களுக்கு தௌபா செய்யப்படையில்லைண்டா. சொல்லே தாய்மார்களே, அந்த பாவத்துடைய முடிவுகளை நாங்கள் சக்கராத்தில் பார்ப்போம், அதுடைய விளைவும் எங்களுக்கு விளங்கும். ஆனால் அது எல்லாரும் யார் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க பக்கத்தில் இருந்தாலும் அதில் இருந்து எங்களுக்கு மீண்டு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் அவரத்தில் கிடைக்காது. அதனால் சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களால் நலவு நடக்கணுமா, எங்களை பாதத்தை சமைக்கிறது ஒரு பகுதி, எங்களை தஹஜ்ஜத்தை சமைக்கிறது ஒரு பகுதி. சொல்லே தாய்மார்களே, அமலுக்கு எங்கேயுமே கூலி பெரிய அளவில் சொல்லப்படலை, அமலுக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். ஆனால் அமலுடைய அமலை வச்சு தான் சுவர்க்கம் என்று எங்கேயும் சொல்லப்படலை. ஸ்காலர்ஷிப்பில் கட் அவுட் மார்க்ஸ் எடுக்கிறத போல, இந்த ஓலெவல் ஏலெவல் ரிசார்ஸ்ல 65 மேலே இருந்தா, 75 மேலே இருந்தா என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கணக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறத போல, ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய மௌத்துல ஒரு மனிதன் சுவர்க்கத்தை தயாரிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றானே, உங்கள யாரு நரகத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக தன்னை ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டார்கள் என்று குரான் சொல்லுது. அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிறதுக்கு உங்கள்கிட்ட 165 வீதம் நோன்பு தேவை, உங்கள்கிட்ட 165 வீதம் ஜகாத்து தேவை. இந்த சயின்ஸ்ல கொமர்ஸ்ல 65 என்றத போல இப்படி ஒரு அமைப்பு இல்ல. சொல்ல தாய்மார்களே, இது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா சக்கராத்துல ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்ன தெரியுமா, அந்த சுவர்க்கம் முடிவு செய்யப்பட்ட சுவர்க்கம் போறதுக்கும், நாங்க சுவர்க்கத்தை தயாரிச்சிட்டோம், எங்கட முடிவு சுவர்க்கம் தான், நாங்க சுவர்க்கம் தான் போக்குவரமாக இருந்தாலும், சகோதரர்களே, தாய்மார்களே, சில நேரம் நாங்க உலகத்துல இந்த பாவத்தை விட்டுட்டு போறோமோ அந்த பாவத்தினுடைய முடிவு எங்கட சக்கராத்துல எங்கட சுவர்க்கத்துக்கு தடையாக வரும். எந்த பாவத்தை விட்டுட்டு போறோமோ அந்த பாவம் எங்கட சக்கராத்துல சுவர்க்கத்துக்கு தடையாக வரும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, ரிவாயத்துக்கள்ல வருது, ஒரு பெண்ணை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி, ஒரு பெண் நீக்கிறா, அவ பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறா, யா ரசூலல்லாஹ், இரவு முழுக்க நபிலான வணக்கம் வணங்குறா, இரவு முழுக்க நபிலான வணக்கம் வணங்குறா, இரவு முழுக்க நின்று வணங்குறா, ஆனா அவவோட யாரோடையுமே அவ யாருமே அவவோட அவண்ட எல்லாருக்கும் பயம், ஏண்டா அவக்கு மக்களோட நடந்து கொள்ற முறை தெரியா, மக்களோட அவக்கு நடந்து கொள்ற முறை தெரியா, அவண்டா எல்லாரும் கொஞ்சம் ஓரமாகி போவாங்க, ஏண்டா அவ வாயை திறந்து அவக்கு மக்களோட மான மறுவாதியை பாதுகாக்க தெரியா,
மக்களுடைய குறைகளை அவக்கு மறைக்க தெரியா. அவ வாய திறந்தா மக்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவா, மக்களுடைய குறைகளை பேசுவா. பக்கத்துல உள்ளவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவவால பெரிய சிரமம். அவற்ற இந்த நல்ல பண்புகளும் இல்லை யார சூழல்லாம். ஆனா இபாதத் செய்கிறே, பகல் முழுக்க அவ நோம்பு, இரவு முழுக்க முசல்லால தான் இருப்பான். ஆனா மக்களோட சேர்ந்து போறா இல்ல, மக்கள்கிட்ட அவட நல்ல குலத்தை காட்டுறா இல்ல, மக்களோட மக்களை மன்னிக்கிற பழக்கம் அவற்ற இல்ல. யாராவது தவறு செஞ்சா அந்த தவறை பாராட்டுறா, அதை தூக்கி பிடிக்கிறா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவட அமல் தலைக்கு மேல இருக்கட்டும் பரவல்ல, ஆனா ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி மரணிக்கும் பொழுது அவர் நரகம் நுழைவாண்டான். அந்த பெண்மணி மரணிக்கும் பொழுது அவர் நரகத்துக்கு போவாண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களிடத்துல கொண்டு போறதுக்கு நிறைய இருக்குது, எங்களிடத்துல கொண்டு போறதுக்கு நிறைய இருக்குது, ஆனா விட்டுட்டு போறதுக்கு சொல்ல தாய்மார்களே ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. நாங்கள் யாரும் நினைக்க வேணாம், எங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்குது, நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நல்லொரு நிலைமையில விட்டுட்டு போவோம் அண்டி. எனக்கிட்ட 10 பவுன் நகை இருக்குது, நான் மௌத்தாவினா இதை என்ற பிள்ளைக்குத்தான், அதனால இதை நான் பயமில்லாமல் நான் கபருக்கு போகலாம். அந்த 10 பவுன் நகையை வச்சு என்ற பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் முடிச்சு கொடுத்து அவள் வாழ்க்கையில செட்டில் ஆக்கலாம் அண்டி யாரும் யோசிக்கவாளாம். சொல்லி தாய்மார்களை, இதெல்லாம் துனியாவோட சம்பந்தப்பட்டு. நாங்க போற கபூர்ல நிம்மதியா இருக்கணுமா, நாங்க போற கபூர்ல ராகத்தா இருக்கணுமா, நாங்க எங்களுக்கு மத்தியில நல்ல குணங்களை விட்டுட்டு போவோம், எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில நல்ல பண்புகளை விட்டுட்டு போவோம், எங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை காட்டி கொடுக்கணும். ஹதீஸ் ஷரீப்ல வந்திருக்குது, ஒரு வாப்பவும் உம்மவும் தன்னோட பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்துல அஹ்லாக்க தவிர, நல்ல பண்புகள் நல்ல ஒழுக்கத்தை தவிர வேற ஒரு சொத்து கிடையவே கிடையாதுன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லே தாய்மார்களே, நாங்க நினைக்கிறோம் 10 பவுன் நகையை கொடுத்துட்டா மாஷால்லா நாங்க வெற்றி, நாங்க சாதிச்சிட்டோம், பக்கத்தில் இருக்கிற காணியில வீட்டை எங்கட ஹயாத்துல கட்டி கொடுத்துட்டா நாங்க நினைக்கிறோம் நாங்க சரி சாதிக்கிறோம், எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகளுக்கு இருக்கின்ற நினைக்கிறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கலையா, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையா, அந்த பிள்ளைகளுக்கு இபாதத்தை கொடுக்கலையா, அந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுக்கலையா, அந்த பிள்ளைகள் தாத்தா தங்கச்சி குடும்பம் மாமி மைனி என்ற ஒத்துமையா இருக்கிற அந்த ஒத்துமையை காட்டி கொடுக்கலையா. சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட மௌத்துக்கு பின்னால நாங்க கொடுத்த சொத்தை வச்சே எங்கட கபருக்கு பதுவா செய்வார். நல்ல ஒவ்வொரு தாய்மார்களும் எழுதி வைங்க, நாங்க வெச்ச சொத்தை வச்சே எங்கட கபருக்கு பதுவா செய்வாங்க. சொல்லே தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். சம்பவங்கள் சொல்ல நேரம் இல்ல, எத்தனையோ வாப்ப கபருக்கு போயிட்டாரு. இத்தாலேக்கிற உம்மக்கு நிம்மதி இல்ல, அவட இதா முடியறதுக்கு முன்னாலே குடும்பங்கள்ல பிரச்சனை ஆரம்பிச்சுக்குது. சொத்து பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு, காணி பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு, வாகன பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு, தொழில் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு. சொல்ல தாய்மார்களே, என்ன காரணம்? அந்த வாப்ப எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஆனா அல்லாஹ் ரசூலுடைய பயத்தை கொடுக்கல, ஆகரத்துடைய சிந்தனையை கொடுக்கல, கபருடைய பயத்தை கொடுக்கல, காணியுடைய பொறுமதியை காட்டி கொடுத்தாரு. அதனால போற கபரை விட அந்த காணி பொறுமதியாகத்தான் விளங்கும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, யாரும் உலகத்துடைய அடிப்படையில நாங்க நல்லா வாழணும் என்றதுக்காக உலகத்துடைய அடிப்படையில எங்கட நஃப்ஸின் பிரகாரம் வாழ்ந்துட்டோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சக்கராத்துல நாங்க விட்டுட்டு போற ஒவ்வொன்ற பத்தியும் அனுபவிப்போம். அதனால சொல்லே தாய்மார்களே, எங்கட ஹலாலுடைய விடயத்துல, எங்கட ஆண்களுடைய சம்பாத்தியத்துடைய விடயத்துல ஒவ்வொருத்தரும் யோசிங்க. நாங்க எப்படி மக்களோட வாழ்ந்து காட்டுறோமோ, நாங்க எப்படி மக்களோட புலங்குறோமோ, அதை வச்சுதான் எங்கட பிள்ளைகளும் மக்களோட புலங்க போறாங்க. நாங்க ஹயாத்தோட இருக்க போக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பங்களுக்குள்ள சண்டையா, நாங்க ஹயாத்தோட இருக்க கொள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பங்களோட பிரச்சனையா. சொல்லே தாய்மார்களே, தவறுண்டு தெரிஞ்சு கொண்டோ தெரியாமலோ ஒரு தவறை செஞ்சிட்டு கணக்கில்லாம வாழ்வோமா? எங்கட இபாதத்து தலைக்கு மேல இருக்கட்டும், எங்கட சக்கராத்துல நாங்க அதை அனுபவிக்காம மௌத்தாக மாட்டோம். சொல்லே தாய்மார்களுக்கு, எத்தனையோ பேர் தண்ட பணத்தை வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ட பலைய வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ட படிப்பை வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னிடத்தில் இருக்கிற வெளிப்படையான திறமைகளை வச்சு மக்களை விட்டு ஒதுங்கி போறாங்க. இது சரி என்று நினைச்சு கொண்டு வாழ்றோம்,
இந்த பணத்தால, இந்த பதவியால, இந்த பேர் புகழால, எங்கள் டீக்கிற இந்த வெளிப்படையான நாமத்தால எங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு அநியாயம் நடக்குமா? ஒரு நாளும் அந்த அநியாயத்தை அனுபவிக்காம சக்கராத்து மௌத்து வராது சொல்ல தாய்மார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மக்களோட சக்கராத் 24 நிமிஷம், இன்னும் சில மக்களோட சக்கராத் 24 மணித்தியாரம், இன்னும் சிலவங்களோட சக்கராத் 36 மணித்தியாரம், இன்னும் சிலவங்க 2 நாள், உங்க 3 நாள். என்ன காரணம் தெரியுமா சொல்ல தாய்மார்களே? உலகத்தில இதெல்லாம் கணக்கில்லாம செஞ்சோமோ அது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வெறும் பெரும் விரல்ல இருந்து எடுக்கப்பட்ட உயிரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அப்படியே படம் போட்ட மாதிரி காட்டுவார். எங்களோட மொபைல்ல நாங்க வீடியோ பண்ணி பாக்குறத போல இன்றைக்கு சண்டைகளை வீடியோ பண்றோம், சச்சரவுகளை வீடியோ பண்றோம், காணி பூமி சப்ஜெக்ட்ல வீடியோ பண்றோம், மத்தவண்ட காணியில வேலிய நாட்டிட்டு, மத்தவண்ட தோட்டத்துல வேலிய நாட்டிட்டு, அதுக்கு தோதுவாக 4 பேரை கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்றோம், அதை எங்களோட பக்கத்துக்கு சாதகமாக சட்டங்களை திருப்பி போட்டு அதை வீடியோ பண்றோம், அதை போலீஸுக்கு அனுப்புறோம், அதை லோயருக்கு அனுப்புறோம். உலகத்துடைய அடிப்படையில நாங்க ஜெயிச்சிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனா சகோதரர்களே, தாய்மார்களே, சக்கராத்துல அல்லாஹ் பெரும் விரல்ல இந்த உயிரை எடுத்து முடங்கால வச்சு, தொடையில வச்சு, தொக்குள்ள வச்சு, நெஞ்சில வச்சு, ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் வெச்சி வெச்சி உலகத்துல நீ செஞ்ச செயல்களுடைய முடிவை பார். இது ஒவ்வொன்றும் உன்னோட சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்குது என்றச்சு அல்லாஹ் ஒவ்வொன்றையும் காட்டுவான் சொல்ல தாய்மார்களே. அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, நாங்க விட்டுட்டு போற சொத்து நல்ல பண்புகள், நல்ல அஹ்லாக். அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கட்டும், மற்றவர்களால் எங்களுக்கு தவறுகள் நடக்கட்டும், மற்றவர்களால் எங்களுக்கு பிரச்சனை மனஸ்தாபங்கள் இருக்கட்டும், ஆனா ஒவ்வொருத்தரும் யோசிங்க. எதை தெரியுமா? நாங்க நியாயமான காரணத்துக்கு சண்டை பிடிக்க எங்களுக்கு ரைட் சீக்குது. உண்மையிலே சண்டை பிடிக்கிறதுக்கு நியாயமான முறையில தான் அவங்க நடந்து கொள்றாங்க. ஆனாலும் நான் சண்டை பிடிக்கிறது என்ற புள்ள பாத்திரக்கூடாது, நான் சண்டை பிடிக்கிறது என்ற புள்ள பாத்திரக்கூடாது, நான் சண்டை பிடிக்கிறது என்ற மகள் பார்த்தா, நான் சண்டை பிடிக்கிறது என்ற மகன் பார்த்தா, நானே என்ற தாத்தரை வீட்டுக்கு போகாம இருந்தா, நானே என்ற தங்கச்சியோட வீட்டுக்கு போகாம இருந்தா, நானே என்ற மைனியோட கோவிச்சு கொண்டு இருந்தா, நான் நியாயமான காரணத்துக்கு கோவிச்சாலும் நாளைக்கு என் பிள்ளையும் அந்த வீட்டுக்கு போகாது, இதே நிலைமையில நான் மௌத்தாகிட்டேன் என்றால் நாளைக்கு என் புள்ளட பிள்ளையும் அந்த குடும்பத்தோட சண்டை பிடிக்கும், நாளைக்கு அந்த பரம்பரை சண்டை பிடிக்கும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, தனித்தனியா வந்தோம், தனித்தனியா உலகத்தை விட்டு போறோம். நல்ல சந்ததியை நாங்க உலகத்துல விட்டுட்டு போகும், நல்ல சமூகத்தை நாங்க உலகத்துல விட்டுட்டு போகும், எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய 4 பிள்ளைகளை உலகத்துல விட்டுட்டு போகும். அதனால் அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக இருப்போம். எங்களோட பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால அவங்க நிம்மதியா வாழணும் என்று நினைக்கிறோமா? அவங்க சந்தோஷமா வாழணும் என்று நினைக்கிறோமா? தன் கணவன் அந்த புள்ள மதிக்கணும் என்று நினைக்கிறீங்களா? அன்பான பெற்றோர்களே, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையை யாரும் தன்னோட பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளவாராம். சொல்ல தாய்மார்களே, இந்த கல்லா பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு எங்கட உம்மமார் பழக்கிருக்கிறாங்கண்டா, எங்கட உம்மமார் எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறாங்கண்டா, சில உம்மை வாப்பட பிரச்சனைய குடும்பத்துக்குள்ள புள்ள வந்து சொல்லுது, வயசுக்கு வந்த பொம்பளை புள்ள வந்து சொல்லுது, அல்லது 8-10 வயது பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள வந்து சொல்லுது, எங்கட உம்மக்கு வாப்ப அடிச்சாரு, எங்கட உம்மக்கு வாப்ப ஏசினாரு, எங்கட உம்மை எங்கட வாப்பக்கு திட்டினா, இன்ன இன்ன பிரச்சனை. இப்படி அந்த புள்ளைக்கு தெரிஞ்ச பிரச்சனைய அந்த புள்ளையோட வயசுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு பிள்ளைகள் வந்து குடும்பங்களுக்குள்ள, எங்கட வாப்ப இப்படி, எங்கட வாப்ப அப்படி, எங்கட வாப்ப ஒரு கெட்ட மனிதர், எங்கட வாப்பட்ட நல்ல குணம் இல்ல, எங்கட வாப்பக்கு எங்கட உம்மாவை மதிக்க தெரியா, இப்படி பிள்ளைகள் வந்து மற்றவர்களிடத்துல பேசுற அளவுக்கு இன்னைக்கு எங்கட பிரச்சனைகளை நாங்க சர்வ சாதாரணமாக ஆக்கிட்டோம். சொல்ல தாய்மார்களே, ஆண்கள் வந்திருந்தா ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றேன், குறிப்பாக பெண்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு எடுங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதா? சண்டை சச்சரவுகள் இருக்குதா? அது அப்பப்ப நடக்கிற பிரச்சனையை அப்பப்ப விடுங்க. ஒவ்வொரு பெண்ணுடைய எங்க கணவனோட நடந்து கொள்றோமோ, நாங்க எப்படி எங்கட கணவனை மதிக்கிறோமோ, நாங்க எப்படி எங்கட கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, அதுடைய முடிவைத்தான் எங்கட பிள்ளைகள்கிட்ட நாங்க பார்க்க போறோம். சொல்ல தாய்மார்களே, எந்த அளவுக்குண்டா
நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உம்மா தன்னோட வாப்பா தன்னோட கணவன்ட்டு ஒரு பொய் சொல்றா, ஒரு உம்மா தன்னோட கணவன்ட்டு ஒரு பொய் சொல்றா. எந்த நிலைமையில சொல்றா தெரியுமா? அவட வயிற்றில் ஒரு கும்புல புள்ளைய சுமந்திக்கிற நிலைமையில பொய் சொல்றா. அவட வயிற்றில் ஒரு கரு இருக்குது, 6 மாதமோ 7 மாதமோ 8 மாதமோ 5 மாதத்தை தாண்டின ஒரு புள்ள, அது மும்மல புள்ளையாக முழுசாக அவட வயிற்றில இருக்குது. இந்த நிலைமையில அவ தன் கணவன்ட்டு ஒரு பொய்ய சொல்றான்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் 3 மாதம் தாண்டினத்தில இருந்து இன்னஹு யஸ்மா, ஒவ்வொரு உம்மோட சொல்லையும் கேட்டுக்கொண்டிருக்குது. ஒவ்வொரு உம்மும் நடைமுறையில என்ன பேசுறா, என்ன கலக்கிறா, என்ன என்ன முறையில நடந்து கொள்றா என்ற ஒவ்வொரு குழந்தையும் கேட்டுக்கொண்டிருக்குது. சொல்ல தாய்மார்களே, இப்ப இந்த உம்மை இந்த பொய்ய சொல்லிட்டா, அவர் நல்ல நோக்கத்துலதான் சொல்லி இருப்பா, பிரச்சனை வரக்கூடாது, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் மூடி வைப்போம், அதுக்கு பிறகு நாளைக்கு நாளண்டைக்கு வாரக்கிழமை வார மாசம் எனக்கு தனியொரு சந்தர்ப்பம் கிடைக்க கொள்ள நாங்கள் சமாளித்து பேசிக்கொள்வோம் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் ஒரு பொய்யை சொல்லி இருப்பா. ஆனாலும் அந்த பொய்க்கு அவக்கு தௌபா செய்யற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா, அந்த பொய் அவ வாபஸ் வாங்குற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா, அந்த பொய்யுடைய எஃபெக்ட இவ எப்ப பாப்பாண்டா. சொல்ல தாய்மார்கள், இந்த குழந்தை கிடைச்சி, இந்த குழந்தை வளர்ந்து, அந்த புள்ள பருவ வயசு அடைஞ்சி, அந்த புள்ளக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டு, அவ அந்த கும்புல புள்ள தண்ட கணவனோட வாழக்கூடிய காலத்துல அவக்கும் தண்ட கணவனுக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது ஒரு வாய்த்தக்கம் வந்தா, உம்மா 25 வருஷத்துக்கு முதல் எந்த பொய்ய சொன்னாவோ அது போல ஒரு பொய்ய உம்மா பயந்து பயந்து சொல்லி இருப்பான். ஆனா இந்த பொம்புல புள்ள பயக்கூடாம சொல்லுவா, கொஞ்சம் கூடி யோசிக்காம சொல்லுவா, கொஞ்சம் கூடி அடைய இது பொய்யே, இது மாட்டினா நாளைக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் என்ற எந்த ஒரு பயமற்றம் இல்லாம உம்மா பயந்து பயந்து சொன்ன பொய்ய இவ பயக்கூடாம சொல்லுவா. என்ன காரணம் தெரியுமா? சொல்ல தாய்மார்களே, அன்றைக்கு அந்த குழந்தை வயிற்றில இருக்கத்தக்கனே அந்த உம்மா சொன்ன பொய்க்கு தௌபா செய்யல. சொல்ல தாய்மார்களே, அந்த பொய்யிட பாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 20 வருஷத்துக்கு முதல் இந்த எங்கட ஊட்டிட நிலைமை என்ன, இப்ப உள்ள நிலைமை என்ன? 20 வருஷத்துக்கு முதல் ஒரு திருவில்ட விலை என்ன, இப்போ ஒரு திருவில்ட விலை என்ன? சரி, உங்களுக்கு விளங்குறா, 20 வருஷத்துக்கு முதல் ஒரு பவுன் தங்கத்தில விலை என்ன, இப்போ ஒரு பவுன் தங்கத்தில விலை என்ன? 20 வருஷத்துக்கு முதல் வாஷிங் மெஷின் விலை என்ன, இப்புள்ள ஒரு வாஷிங் மெஷின் விலை என்ன? சொல்ல தாய்மார்களே, எப்படி நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போதோ, இத மாதிரி 20 வருஷத்துக்கு முதல் உம்மா சொன்ன பொய் அத அந்த கணவன் அதை அப்படியே மறந்திப்பாரு, அதை அப்படியே வெட்டிப்பாரு, அதை அவர் 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 மன்னிக்க கூடிய உள்ளமுடையவர் என்ற மன்னிச்சிருப்பாரு, மறந்திருப்பாரு. ஆனா 20 வருஷத்துக்கு பின்னால அந்த பொய் குட்டி போடும், அதுக்கு அதை அதை அது வெடிக்கும், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வரும், அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வரும். அந்த ஒரு பொய் அந்த 20 மடங்கு பொய்யாக மாறி அந்த ஒரு பொய்யுடைய முடிவு இவட வாழ்க்கையை கொண்டு போய்த்து கோர்ட்ல நிப்பாட்டும், இவட வாழ்க்கையை கொண்டு வைத்து கோர்ஸ்ல நிப்பாட்டும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அந்த உம்மாவை நாங்க தேடி அந்த தாயிடத்துல நாங்க, நீங்க 20 வருஷத்துக்கு முதல் இவ வயிற்றில இருக்கும் பொழுது உங்களோட கணவன்ட்டு ஒரு பொய் சொன்னீங்களா, அந்த பொய்க்கு நீங்க தௌபா செஞ்சீங்களான்னு கேட்டா, ஒரு நாளும் அவ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டா. நீங்க தௌபா செய்யலையா, அந்த பொய் தான் இப்ப குட்டி போட்டு 20 வருஷத்துக்கு பின்னால அது பல பொய்யாக மாறி இன்றைக்கு உங்களோட புள்ளட வாழ்க்கைய பாதிச்சிருக்குது என்று சொன்னா, அந்த உம்மா அதை ஒத்துக்கொள்ள தயார் இல்லை. உம்மா சொல்லுவா, என்ன செய்ய, எங்களுக்கு வந்த மாப்புள சரியில்லை, எங்களுக்கு வந்த மருமகன் சரியில்லை, எங்களை ஏமாத்தி ஒரு குடும்பத்தில தலையில கட்டிட்டாங்க. இப்படி குடும்பங்களுடைய குறைகளை தான் பேசுவோமே ஒழிய, நான் செஞ்ச தவறினுடைய முடிவும் இன்றைக்கு என் புள்ள வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்திருக்கிறான் எந்த உம்மாவும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஆனா ஹக்கு இதுதான் சொல்ல தாய்மார்களே, ஹக்கீக்கத் இதுதான். அதனால எங்கட கணவனோட நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அப்படித்தான் எங்கட பிள்ளைங்கள் வாழ போறாங்க. உங்களோட கணவனுக்கு நீங்க மறைச்சு வாழ்றீங்களா? உங்களோட கணவனிடத்த விடயத்தில் உங்களோட வாயில உண்மை இல்லையா? உங்களோட கணவனுக்கு தெரியாம நீங்க பொருளாதாரத்துடைய விடயத்தில் அல்லது வேற வேற விடயங்கள்ல மோசடி செய்றீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கு, இதுல முடிவு நீங்க எங்க பாப்பீங்க தெரியுமா? உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் பாப்பீங்க. அதனால தான் உலமாக்கள் எழுதுறாங்க,
ஒரு கொம்புல புள்ளைக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு மாப்பிளைக்கு பொன் தேவையா? இன்ன இடத்துல ஒரு கொம்புல புள்ள இருக்கிறாம் என்று சொன்னா உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க அவட தஹஜ்ஜத்தை பார்க்கவான, நீங்க அவட லுஹாவை பார்க்கவான, நீங்க அவட நோம்ப பார்க்கவான, நீங்க எதை பாருங்க தெரியுமா? அவட அழக, அவட வெயிட், அவட படிப்பை பார்க்கவான. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த கும்புல புள்ளையிட உம்மா தன்னோட வாப்பவோட எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, உம்மா தன்னோட வாப்பவை எப்படி கைன் பண்றா, இந்த புள்ளையிட உம்மா இந்த வாப்பவை எப்படி வழி நடத்துறா? சொல்ல தாய்மார்களே, இந்த உம்மா வாப்பவை வழி நடத்துற விதத்தை வச்சு விளங்கி கொள்ளணும். நாளைக்கு ஏண்ட வீட்டு புள்ளையும் இப்படித்தான் இருக்க போகுது, ஏண்ட வீட்டு புள்ளையும் இப்படித்தான் இருக்க போகுது. சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால எங்கட கணவனால வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்றதினுடைய முடிவு என்ன தெரியுமா? நாளைக்கு எங்கட பிள்ளைகள் கண்ணியமாக வாழ போறாங்க. எங்கட பார்வையில கணவன், ஆனா எங்கட பிள்ளைகளுடைய பார்வையில வாப்பா. அதனால அந்த வாப்பட தவறுகள் அந்த வாப்பது சேர்ந்துடக்கூடாது. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, எவ்வளவு கவலையில அந்த சாப்பாட்டுல கை வைக்கல் அப்படியே போயிட்டு தூங்கிட்டாங்க. சொல்லே தாய்மார்களே, ஃபாத்திமா ரதியல்லாஹா சாப்பிடல பௌரு நிறைய, நாங்கள்டா என்ன செய்வோம்? இவ்வளோ லேட்டாகி வந்துட்டு உங்களோட டிமாண்டையும் காட்டுறீங்களா, பிங்கானையும் வலிச்சு தொலைச்சிட்டு கழுவி வச்சுட்டு வந்து தூங்குவோம். சொல்லே தாய்மார்களே, ஃபாத்திமா ரதியல்லாஹா என்ன செஞ்சா தெரியுமா? அந்த சாப்பாட்டை அப்படியே மூடி வச்சுட்டு தன்ட கணவன்கிட்ட வந்து கேட்டா, நான் பேசினது உங்களோட உள்ளத்தை புண்படுத்தி இருந்தா அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன சொன்னா? நான் பேசின வார்த்தை என்னத்தை தவறா பேசினா? கொஞ்சம் நேரத்தோட வந்தீங்க, நாங்க நேரத்தோட இதை சாப்பிட இருந்துச்சு, அவ்வளவுதான் சொன்னோம். அதுல தலைதாட உள்ளத்துல வந்த கவலை, தன்னுடைய தவற உணர்ந்து அவங்க அந்த சாப்பாடை சாப்பிடல. ஃபாத்திமா போய் என்ன சொன்னா தெரியுமா? நான் பேசின வார்த்தை உங்களுக்கு ஒரு தரக்குறைவாக இருந்தா, அல்லது அது உங்களோட உள்ளத்தில் ஏதாவது ஒரு காயத்தை உண்டாக்கி இருந்தா, அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டாண்டா? ஃபாத்திமா ரதியல்லாஹா சொன்னா, நான் 70 தடவை என் கணவனை சுத்தி வந்தேன், இந்த ஒரு வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டேன். ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, 70 தடவை நான் இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டேன், என் கணவனை சுத்தி வந்தேன். 70வது தடவை தான் யா ரசூலல்லாஹ் என் மாப்பிள்ள என்ன மன்னிச்சு உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். 70வது தடவை தான் சொன்னார் உன்னை மன்னிச்சிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, என்ன அலி, ஒரு சின்ன வார்த்தைக்காக வேண்டி என் மகளை இவ்வளோ கெஞ்ச வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கல. மாறாக ஃபாத்திமாக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம். சொல்லே தாய்மார்களே, எங்கட நோம்பு நோம்பாக இருக்கட்டும், எங்கட தொழுக தொழுகையாக இருக்கட்டும், நானும் நீங்களும் பயிற்சி எடுக்கணும். இதுல தான் சொன்னாங்க அல்லாஹுடைய நபியாகிய நான் உங்க ஜனாசாவை தொழுவிச்சிருக்க மாட்டேன். நபியாகிய நான் சொல்றேன், உங்களோட வாக்குதான் நான், ஆனாலும் உங்களோட கணவன்ட மன்னிப்ப நீங்க வாங்காத நிலைமையில உங்களுக்கு மௌத்து வந்திருந்தா, நான் நபிதான், உங்க வாக்குதான், ஆனா உங்களோட ஜனாசாவை நான் தொழுவிச்சிருக்க மாட்டேன். சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எந்த அளவுக்கு நாங்க எங்கட கணவனை நேசிக்கிறோமோ, கணவன் குறைகளை குடும்பங்களுக்கு மத்தியில மறக்கிறோமோ, எந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அன்ப இறக்கத்தை முகப்பத்தை நாங்க வெளிப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு நாங்க எங்கட கணவனோட பாசமாக நேசமாக இருக்கிறோமோ, அதுடைய முடிவு என்ன தெரியுமா? நாளைக்கு எங்கட பிள்ளைகளோட வாழ்க்கையில நாங்க அந்த சந்தோஷத்தை பார்ப்போம். நாங்க ஹயாத்தோட இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, நாங்க எங்கட கணவனோட நல்ல முறையில வாழ்ந்துட்டு மௌத்தாகினா, நாளைக்கு எங்கட பிள்ளைகள் அவங்க அவங்களோட கணவன் மான மறுவாதிய கண்ணியங்களை பாதுகாப்பாங்க. சொல்ல தாய்மார்களே, நாளுக்கு நாள் பொருளாதாரத்துடைய வேதம் கூடுறத போல, நாளுக்கு நாள் சூட்டுடைய அனலுடைய தன்மை கூடுறத போல, நாளுக்கு நாள் வீடுகள் காணிகளுடைய விலைகள் கூடுறத போல, சொல்ல தாய்மார்களே, நாள் போக போக பாவத்தினுடைய விபரீதங்களும் கூடிக்கொண்டுதான் போகும். என்ன வர வர தக்குவா குறையிற காலம்,
உள்ளம் இருட்டாக இருட்டாக இன்றைக்கு நிறைய புதிய பாவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற காலம். அதனால பாவம் வளர வளர உள்ளம் இருட்டாகும். உள்ளம் இருட்டாவ இருட்டாவ என்ன நடக்கும் என்றா, நான் செய்யறது பாவம் தவறு என்றத அதை இருட்டு ஒரு நாளும் எங்களுக்கு எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராது. சக்கராத்துல நாங்க வெளிச்சத்துக்கு வருவோம். அந்த கட்டத்தில் கையை கடிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, பயான் கேட்க வந்திருக்கிறோம், நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டோம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, கேட்கிறதும் பேசுறதும் மட்டுமில்லை எங்களோட வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொன்றையும் அமல் செய்வோம். அதனால் கொஞ்சம் காலம் வாழ போகிறோம், விட்டு கொடுத்து வாழுவோம், சமாளித்து வாழுவோம், சகிப்புத்தன்மையோடு வாழுவோம், எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை பழக்குவோம், நல்ல அகலாக்குகளை பழக்குவோம். மனிதன் ரீதியில் குறை இருக்குது, குற்றம் இருக்குது, ஆனால் அந்த குறைகளை மன்னிங்க, அந்த தவறுகளை மன்னிங்க. குறிப்பாக ஏன் நான் இந்த விடயத்தை பேசுகிறேன் என்றா, ரமலானுடைய காலம் வந்துச்சு, நாங்கள் 27 அழுதோம், தொழுதோம், தௌபா செஞ்சோம். பெருநாளுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரை கட்டி அணைச்சி கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, மானக்கா செஞ்சிருப்பீங்க, முசாபகா செஞ்சிருப்பீங்க. இந்த முசாபகா மானக்கா பாதுகாக்கப்படணும். குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்றதுல அல்லாஹ்வோட உதவி இல்லை. அதனால சொல்லே தாய்மார்களே, எங்களோட ஹயாத்திலேயே இது வாப்பட குடும்பம், இது உம்மட குடும்பம், இது நான, இது மைனி, இது குடும்பம், இவங்க மூச்சவங்க, இவங்க இளையவங்க, இவங்க இவங்களோட ஹக்கு இது தான், இவங்க இவங்களோட இஸ்தானம் இது தான் என்றதை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டி கொடுத்துட்டு மௌத்தாகிறது தாம். நாங்கள் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிற ஆகப்பெரிய சொத்து எங்களோட நகை நட்ட வீட, எங்களோட 2 தட்டு வீடை விட, எங்களோட 3 ஏக்கர் காணியை விட, வயலை விட, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் விட்டுட்டு போகிற சொத்து குடும்பங்களை காட்டி கொடுத்து அவர்களோட நல்ல முறையில் வாழ வச்சு, அக்கம் பக்கத்தோட நல்ல முறையில் வாழ வச்சு, நாளைக்கு உங்களோட உம்மை வாப்பா உங்கள்கிட்ட உங்களுக்கு செல்வத்தை தராட்டியிலும் உங்களுக்கு நல்ல குணங்களை, மற்றவனை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய குணங்களை தந்துட்டு போயிருக்கிறாங்க என்று நாங்கள் கபருக்கு போனதுக்கு பின்னால் மக்கள் பேசுறது தான் எங்களோட கபருக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய வருமானம் என்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையை மாற்றி, என்னென்ன குறைகள் எங்கள்கிட்ட இருக்குதோ எங்களுக்கு தெரியாமல் மனிதன் என்ற ரீதியில் எங்களோட கோபத்தினால், எங்களோட அவசரத்தினால, நாங்கள் நிதானத்தை இழக்கிறதுனால என்னென்ன விபரீதங்களை நாங்கள் சந்திச்சோமோ சந்திக்க இருக்கிறோமோ அது அனைத்தினுடைய பார தூரங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தா அல்லாஹ்வோட பொருத்தத்தோட உலகத்திலேயும் கண்ணியமாக வாழ்ந்து குறையில்லாம ஆகிரத்தை சந்திக்கலுமோ, சக்கராத்து கபரு இனைய உங்களைய பாரம் எடுக்கக்கூடிய முறையில் உலகத்தில் எப்படி வாழ்ந்தா அந்த பாக்கியங்கள் கிடைக்குமோ அந்த நல்ல முறையில் ஏண்டு உங்களோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை பேச கேட்க சந்தர்ப்பங்களை தந்தானோ கடைசி வரைக்கும் நல்லதை கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வல் அஸீமி சுல்தானிக். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி நபியில் உம்மிஜி வஅல ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه الحي القيوم أحدا صمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا ذا الجلال والإكرام يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا الله اركم لغني امانه شنگي உள்ள ஜமானனே, வானம் பூமிக்கு சொந்தக்காரனே, நீ படைத்தவன் யாழ்லா, பரிபாலிக்க கூடியவன் யாழ்லா, போஷிக்க கூடியவன் யாழ்லா, மௌத்து ஹயாத்துக்கு சொந்தக்காரன் யாழ்லா, நாங்களோ உன்னுடைய அடியார்கள் யாழ்லா, சபருக்கும் மறதிக்கும் மடத்தனங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாழ்லா, பல குறைகள் நிறைந்தவர்கள் யாழ்லா, நீனோ நிறையானவன் யாழ்லா, நாங்களோ குறையுடையவர்கள் யாழ்லா, நாங்களோ பாவிகள் யாழ்லா, நீனோ பரிசுத்தமானவன் யாழ்லா, நாங்களோ எல்லா வகையிலும் பிறகீனர்கள் யாழ்லா, நீ எல்லா வகையிலும் நிரப்பமானவன் யாழ்லா, நாங்கள் உன்னை பார்க்க இல்லை யாழ்லா.
அல்லாஹ், நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானு. அல்லாஹ், நாங்கள் ஒன்று முழுமையாக அறியலையா அல்லாஹ்? நீ எங்களை முழுமையாக அறிஞ்சிருக்கிறாய் அல்லாஹ். எங்களோட நிலைமைகள் அறிஞ்சவனே, எங்களோட பாவங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாயா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச தவறுகளுடைய பாரதூரம் எங்களுக்கு தெரியாயா அல்லாஹ். ஆனால் எங்களை ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளையும் நீ அறிஞ்ச ரஹ்மான் யா அல்லாஹ். நீ ரொம்ப இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ தாயை விட இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளை விடவும் இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். சங்கையான எஜமானனே, எங்களோட தவறுகளை மன்னிச்சிடே அல்லாஹ், எங்களோட குறைகளை மன்னிச்சிடே அல்லாஹ், எங்களோட பாவங்களுக்கு தௌபாவ நசீபாக்க யா அல்லாஹ். நல்ல நாள்களை நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிச்சு யா அல்லாஹ், நிறைய அமல்கள் ஆசீரத்துக்கு அவகாசம் கிடைச்சிச்சு ரஹ்மானே. மௌத்து வரைக்கும் எங்களோட நலவுகள் பாதுகாக்கப்படணும் என்று ஆசைப்படுறோம் யா அல்லாஹ். நாங்கள் யாரும் பாவம் செய்யறத விரும்புறல்ல யா அல்லாஹ், நாங்களும் நல்லவர்களாக வாழணும் என்று விரும்புகிறோம் யா அல்லாஹ், மக்களோட கண்ணியமாக நடக்கணும் என்று ஆசைப்படுறோம் யா அல்லாஹ். யாரோடையும் சண்டை பிடிக்க எங்களுக்கும் விருப்பம் இல்லை யா அல்லாஹ், எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ரஹ்மானே. ஆனாலும் நஸ்ஸும் ஷைத்தானும் ரொம்ப பயங்கரமானது யா அல்லாஹ். உலகத்தில் உள்ள நிலைமைகள் எங்களை தவறு செய்ய வைக்கிறது யா அல்லாஹ், எங்களை பாவம் செய்ய வைக்கிறது யா அல்லாஹ். உலகத்தினுடைய நிலைமைகள் எங்களை மக்களை விட்டு தூரமாக்குது ரஹ்மானே. எல்லா ஓண்ட பொறுமையிலேருந்து பொறுமைய தாய் அல்லாஹ், ஓண்ட நிதானத்திலேருந்து நிதானத்தை தாய் அல்லாஹ், ஓண்ட நல்ல தன்மைகள்லேருந்து எங்களோட உள்ளங்களை நிறைச்சிடு அல்லாஹ், ஓண்ட புறத்திலேருந்து எங்களோட காரியங்களில் பறக்க செய்ய அல்லாஹ், ஓண்ட புறத்திலேருந்து எங்களுக்கு தேவையான தக்குவாவ தாய் அல்லாஹ், ஓண்ட புறத்திலேருந்து எங்களோட இபாதத்துகளுடைய நிலைமைகளை சீராக்க அல்லாஹ், வானத்திலிருந்து நலவுகளை இறக்கித்தா ரஹ்மானே. எல்லாம் எங்கள்கிட்ட வந்த நல்ல செயல்கள் ரொம்ப குறைவு அல்லாஹ். எல்லாம் எங்களோட சொல்லால செயலால பார்வையால கேள்வியால நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களோட பாவத்தால நிறைய சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், எங்களோட தவறுகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களுக்கும் தௌபாவ நசீபாக்க யா அல்லாஹ், எல்லா பாவத்தை விட்டு முழு உம்மத்தையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ், எங்களோட சொல் செயலை சமைச்சித்தாய் யா அல்லாஹ், எங்களோட நாவுகளை பாதுகாத்துத்தாய் யா அல்லாஹ். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மௌத்த சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அது எப்போ வரும் எப்படி வரும் எங்களுக்கு தெரியா யா அல்லாஹ். ரமலான் வருது வருதுன்னு மக்கள் சொன்னாங்க யா அல்லாஹ், அது வந்துட்டு எப்படி போச்சுண்டே எங்களுக்கு தெரியா யா அல்லாஹ். இதை போல மௌத்து வரும் வரும் என்று நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், ஆனா எங்கட மௌத்துகள் வரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியா ரஹ்மானே. ஆனா எங்களுக்கு நல்ல மௌத்து வரணும் யா அல்லாஹ், நல்ல முடிவு அமையணும் யா அல்லாஹ். யாரையும் கவலைப்படுத்தின நிலைமையில எங்கட மௌத்த தந்துடாத யாழ்லா. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல யார்ட கண்ணும் கலங்க வச்ச நிலைமையில எங்களுக்கு மௌத்த தந்துடாத யாழ்லா. யார்ட உள்ளத்தை முடைச்ச நிலைமையில மௌத்த தந்துடாத யாழ்லா. யாரையும் நோவிச்ச நிலைமையில எங்கட சக்கராத்த அமைச்சிடாத யாழ்லா. யாரோடையும் கோவிச்ச நிலைமையில எங்கட சக்கராத்த அமைச்சிடாத யாழ்லா. யாரோடையும் பிரிஞ்சிருக்கிற நிலைமையில எங்களுக்கு மௌத்த தந்துடாத யாழ்லா. குடும்பங்களோட சேர்த்து வையாழ்லா, அக்கம் பக்கங்களோட சேர்த்து வையாழ்லா. ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி வையாழ்லா. அவர்களுடைய பாரங்களை இறக்கி வையாழ்லா. அவர்களுடைய உள்ளங்களுக்கு ராகத்தை கொடையாழ்லா. என்னென்ன வகையில் அவர்களுக்கு நலவுகள் தேவையோ அந்த நலவுகளுடைய வாசல்களை திறந்து கொடையாழ்லா. என்னென்ன பாவச்சால குடும்ப வாழ்க்கைகளில் சோதனையோ பிரச்சனையோ அந்த பாவங்களில் வெறுப்பை உண்டாக்கையாழ்லா. அந்த பாவங்களை விட்டு தூரமாக்கையாழ்லா. அந்த பாவங்களில் அந்த அசிங்கங்களை விட்டு மூத்து வரைக்கும் குடும்பத்தோட பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்துடையாழ்லா. எங்களை பிள்ளைகள் நீ தந்த அமானிதம் யாழ்லா. அந்த பிள்ளைகள் நீ தந்த சொத்து ரஹ்மானே. அவர்கள் பாதுகாக்கப்படணும் யா அல்லாஹ், அவர்கள் கரசேக்கப்படணும் யா அல்லாஹ், அவர்களுடைய நிம்மதி சந்தோஷங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ், நாலு பேருக்கு கேவலங்களுக்கு காரணமாக்கிடாத யா அல்லாஹ், நாலு பேரை பதுவாவை வாங்கித்தார நிலைமைகளை உண்டாக்கிடாத யா அல்லாஹ். நாங்கள் கபருக்கு போனாலும் எங்களுக்காக மக்கள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போகணும் யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை மக்களுக்கு உதவியாளர்களாக ஆக்கியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை மக்களுக்கு மத்தியில பரிபூர்ணமானவர்களாக்கி அல்லாஹ். யாரிடத்திலையும் கை நீட்டாம பாதுகாத்திடே அல்லாஹ். யாரிடத்திலையும் யாழ்லா என்ன நிலைமைகளையும் சொல்லக்கூடிய நிலைமைகளை எங்கட வாழ்க்கையில உண்டாக்கிடாத ரஹ்மானே. கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌத்தாகணும் யாழ்லா. சந்ததியா பாதுகாத்துட்டா யாழ்லா. கவலைகளை போக்குவே யாழ்லா. கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்துவே யாழ்லா. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்த யாழ்லா. யாரெல்லாம் வைத்தியசாலைகளிலோ அவர்களுக்கு ராகத்தை கொடையாழ்லா. அந்த குடும்பங்களுடைய பாரங்களை இறக்கிவே
நாளிலே அல்லாஹ் நோயாளிகளுடைய நோய்களுடைய விடயத்தில் சிகிச்சைகள் பலனளிக்க தௌபீக்ஷே ரஹ்மானு. யா அல்லாஹ், இந்த ஊரில் யாரெல்லாம் கபராளிகளோ அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்களே அல்லாஹ், கை நீட்டி இருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை வெளிச்சப்படுத்து அல்லாஹ், விமோசனம் கொடு அல்லாஹ், பிரகாசப்படுத்து அல்லாஹ், இருளை நீக்கி வை அல்லாஹ், கபருடைய சோதனைகளை அகற்றி வை அல்லாஹ், மஹ்ஷர்ல உதவி செய் அல்லாஹ், கபரை விசாலமாக்கி வை அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, நாங்களும் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கிறோம் அல்லாஹ், அதே மண்ணுக்கு கீழே வர இருக்கிறோம் அல்லாஹ், சக்கரா சில உதவி செய் அல்லாஹ், கஷ்டமானது அல்லாஹ், எல்லா தலைவலி பல்லு வலி பிரசவ வருத்தத்தை விடவும் பயங்கரமானது அல்லாஹ், சக்கராத்த போல உண்ட உலகத்துல உதாரணம் காட்ட முடியாது அல்லாஹ், எங்கட உயிர்கள் இழுத்து தொண்ட குழியில நிறுத்தப்படுற நேரம் அல்லாஹ், எவ்வளவோ ஹராத்த செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ், எவ்வளவோ அசிங்கங்களை பார்த்திருக்கிறோம் அல்லாஹ், போன்ல எத்தனையோ தவறான காட்சிகளை பார்த்திருக்கிறோம் அல்லாஹ், எத்தனையோ பேருடைய பொருள்களை அனுமதி இல்லாம ஜோக்காக எடுத்திருக்கிறோம் அல்லாஹ், எல்லாம் சக்கராத்துல இதெல்லாம் மாட்டிராம பாதுகாத்துடே அல்லாஹ், கொஞ்ச காலம் வாழ போறோம் அல்லாஹ், சிம்பிளா வாழணும் அல்லாஹ், யாருக்கும் பாரம் இல்லாம வாழணும் அல்லாஹ், யார உள்ளத்தை முடக்காம வாழணும் அல்லாஹ், யாரையும் நோவிக்காம வாழணும் அல்லாஹ், எல்லாரோடையும் நல்ல குணங்களை காட்டணும் அல்லாஹ், எல்லாரோடையும் சிரிச்ச முகத்தோட நடக்கணும் அல்லாஹ், எங்களை கபூல் செய் அல்லாஹ், எங்கட பிள்ளைங்களையும் கபூல் செய் அல்லாஹ், எங்கட மனைவி மக்களையும் கபூல் செய் அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ், வாழ்க்கையில உதாரணம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாத பரிபூர்ணமான ஒரு சொத்தாகிய எங்கட கண்ணியமான எங்கட ஸ்ரீதேவியான பெற்றோர்களும் புரிந்திக்கோ யா அல்லாஹ். உம்மா வாப்பாவை கபூல் செய் அல்லாஹ், அவங்கள கவலைகளை போக்கி வை அல்லாஹ், அவர்களுடைய சிரமங்களை நீக்கி வை அல்லாஹ், யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளோ அவர்களுக்கு ராகத்தை கொடையா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளோ அவர்களுக்கு விமோசனம் கொடையா அல்லாஹ், கயாமத்து வரைக்கும் தோதுவான ஏற்பாடுகளை செஞ்சு கொடையா அல்லாஹ். ஏ அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு வந்த அனைத்து ஆண்கள் பெண்களையும் கபூல் செய் அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்களே அல்லாஹ், இவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவே அல்லாஹ், இவர்களுடைய கவலைகளை போக்குவே அல்லாஹ், யார் யார் என்னென்ன நிலைமையில வந்திருக்கிறார்களோ அந்த நிலைமைகளை சீராக்கே அல்லாஹ், யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவசரமாக குழந்தை பாக்கியங்களை கொடையே அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய பிரசவங்களை லேசாக்கே அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை தங்கவே அல்லாஹ், யார் யார் திருமணம் முடிக்கிற வயதை அடைஞ்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடுகளை அமைச்சு கொடையே அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை கொடையே அல்லாஹ், மனமான வாழ்க்கையை கொடையே அல்லாஹ், இருக்கிற நிம்மதியை இழக்கக்கூடிய முறையில எங்கட வாழ்க்கைகள் அமைஞ்சிராம நீ பாதுகாத்துடே அல்லாஹ், மௌத்து வரைக்கும் பாதுகாத்துடே அல்லாஹ், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தே அல்லாஹ், குடுக்கல் வாங்கல சந்தோஷப்படுத்தே அல்லாஹ், சந்து மௌத்து வரைக்கும் சந்தோஷப்படக்கூடிய பரிபூரணமான அஹ்லாக்கில் எங்கள் அனைவர்களுக்கும் உதவி செய்ய அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக்கோய அல்லாஹ், இங்க வந்திருக்கிற அனைவர்களையும் பொருந்திக்கோய அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருத்தருடைய முடிவுகளையும் நல்லதாக்கே அல்லாஹ். ரப்பனா தக்கப்பல் மின்ன இன்னக்கு அந்த சமீஉல் அஸீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக்கு அந்த தவ்வாபுர் ரஹீம் வஸல்லி அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.